நாளந்த வேதத்தின் பொருளோரே
மாதட்டும் பேருமா அண்ணால் வருக உலகம் முழுது ஆண்டாய் வருக கலிதருண்யம் அடியார்கள் வாழ்வே வருக வருக குங்குமத்தால் மலரால் எழுந்தருளச் செய்கிறார் வேள்வியாசி. நெய் கொஞ்சம் நிறைய போடும், நெய் நிறைய கொஞ்சம் போடும். Thank you.
சதாசக்தி. Thank you.
உடையவங்களே பார்க்க முடியாது. எங்கெல்லாம் ஒரு நல்ல தீர்த்தம் இருக்கோ, எங்கெல்லாம் நல்ல புஷ்பம் இருக்கோ, அங்க உட்கார்ந்து சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அப்படியே ராவணேஸ்வரன் தன்னுடைய இந்திர விமானத்துல கைலாய மலை மேல பறந்து வர்றாரு. மனோவேகம் உடையது. அந்த கைலாய மலையை பார்த்ததும், ஆகா என்ன ஒரு அற்புதமான கைலாய மலை, நம்ம சுவாமி இருக்கக்கூடிய மலை, அது எங்கேயா இருக்கிறது, நம்ம இலங்கையில எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய 10 தலைகள் 20 கைகளினால அந்த கைலாய மலையை அப்படியே தூக்குறாரு. சுவாமி மேலேருந்து பார்த்தாரு, தன்னுடைய கட்டை விரலினால ஒரு அழுத்த அழுத்தினாரு, ராவணேஸ்வரன் அடியில மாட்டிட்டு. சரி, இன்னைக்கு கெட்டுவாரு, நாளைக்கு கெட்டுவாருன்னு பார்த்தா சுவாமி விடலை. இசைக்கு இசையாதார் யாரும் இல்லை. அப்படியே ராவணேஸ்வரன் தன்னுடைய 10 தலைகளில் 1 தலையை கிள்ளி தன்னுடைய நரம்புகளை எடுத்து வினையாக்கி அதுல காம்போதி ராகத்தை வாசிக்கிறார். உடனே சுவாமி மனமிறங்கி அங்க ராவணேஸ்வரனுக்கு விடுதலும். இன்றைக்கும் சிவாலயத்திற்கு போனீங்கன்னாக்க கைலாய பர்வத வாகனம்னு ஒரு வாகனத்துல சுவாமி வருவாரு. எல்லாருக்கும் தெரியும் ராவணேஸ்வரன்னா 10 தலை இருக்கும் அப்படின்னு. Thank you.
திருப்புள்ளி
மயிலேறி உறவள்ளி தெய்வ யானையோடு வா கந்தையா. தணிகை வேலவா பழனியில் ஆண்டியாக வந்த வேலவா, தரணி ஆழ்பவா தருணம் பார்த்தருளும் செந்திலாண்டவா.